Hi friends, எல்லாரும் வணக்கம். இந்த வீடியோவில் TNPSC குரூப் 4க்கு வந்து எக்ஸாம் எப்போ நடக்குங்கிறதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. டிசம்பர் கடைசி அல்லது ஜனவரி ஃபர்ஸ்ட்டில் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குரிய அறிவிப்பு ஏற்கனவே TNPSCலேருந்து வெளியிட்ருக்காங்க. எந்தெந்த பாடத்திட்டத்தில் கேள்வி வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்தால கட் ஆஃப், இந்த கட் ஆஃப் எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க வீடியோ கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா TNPSCலேருந்து இப்போ எக்ஸாம், அதாவது அந்த தேர்வில் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு கொஸ்டினுக்கு என்ன மார்க் அப்படிங்கிறத பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து கேள்விகள் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அறிவியல் சம்மந்தப்பட்டதுலேருந்து இயற்பியல், வேதியியல், தாவரவியல் மற்றும் விலங்கியல். அடுத்தல பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற தலைப்பில் வரலாறு, அரசியல், அறிவியல், புவியியல், பொருளாதாரம், அறிவியல். அப்புறம் பார்த்திங்கன்னா புவியியல் சப்ஜெக்ட்லேருந்து புவி மற்றும் பிரபஞ்சம், சூரிய குடும்பம், பருவக்காற்றுகள், அப்புறம் வானிலை, நீர் ஆதாரங்கள், மண், கனிம வளங்கள், காடுகள், வன உயிரினங்கள் மற்றும் சில. அப்புறம் பார்த்திங்கன்னா வரலாறுங்கிற தலைப்பில் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான் முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர மற்றும் பாமினி அரசுகள், அதில் தென்னிந்திய வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பண்பாடு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் அப்படிங்கிற தலைப்பில் அரசியல் அமைப்பு, முகவுரை, அரசியல் அமைப்பின் சிறப்பு அம்சங்கள், அப்புறம் குடியுரிமை, கடமைகள் மற்றும் உரிமைகள், அப்புறம் ஒன்றிய மற்றும் மாநில நிர்வாகம், பாராளுமன்றம், பஞ்சாயத்து ராஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்பில் ஐந்தாண்டு திட்டங்கள், நிலச்சீர்திருத்தம், வேளாண் மற்றும் வணிக வளர்ச்சி இதை பற்றி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற தலைப்பில் தேசிய எழுச்சி, அப்புறம் விடுதலை போராட்டத்தில் காந்தி, நேரு, தாகூர், ராஜாஜி, பாவூசி, பெரியார், பாரதியார் மற்றும் இது சம்மந்தப்பட்ட கேள்வி இருந்து வரும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திறனறி வினாக்களிலிருந்து தர்க்க அறிவு மற்றும் கணிதத்தை கொண்டது, அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணியல், அப்புறம் கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்குத்தொடர், அப்புறம் விகிதம் மற்றும் விகித சமம், அப்புறம் தனி வட்டி, கூட்டு வட்டி, அப்புறம் அளவியல் பாடங்கள் சம்மந்தப்பட்டது, அப்புறம் பரப்பளவு மற்றும் கன அளவு, வேலை மற்றும் நேரம், வேலை மற்றும் தூரம், அப்புறம் வயது கணக்குகள், லாபம் மற்றும் நட்டம், அப்புறம் வடிவியல், அப்புறம் இயற்கணிதம் போன்ற தலைப்புகளிலிருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ நான் சொன்ன இந்த தலைப்பில் உள்ள பொது அறிவு கேள்வி பதிலெலாம் நீங்கள் பார்த்து இப்போவே நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களை தயார்படுத்திவங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து கடந்த வருஷம், அதாவது போன TNPSC எக்ஸாமில் வந்து 164 மார்க் எடுத்தவங்க வந்து பாஸ் பண்ணி அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இனி வந்து 165 மார்க், அதை விட அதிகமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த எக்ஸாம் எழுதுறவங்க ஒவ்வொரு டைமும் அதிகமாக தான் அந்த எக்ஸாம் எழுதுகிற நபரோட எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டு இருக்குது. அதனால் அதிக மார்க் எடுக்க நீங்கள் ட்ரை பண்ணணும். இதில் அந்த மேக்ஸிமம் இப்போ நீங்கள் ஒரு 200 மார்க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பிரிவுகளுக்கு வந்து அந்த டோட்டல் மார்க்கில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் காணப்படும். இப்போ போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த
பிசி பிரிவில் இருக்கிறவங்களுக்கு 162 மார்க் எடுத்தால் போதும். அதாவது 164 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுல பிசி பிரிவில் இருக்கிறவங்களுக்கு 162 எடுத்தால் போதும். அப்புறம் இதே மாதிரி எம்பிசி அப்புறம் பிசிஎம் பிரிவில் இருக்கிறவங்களுக்கு 162 எடுத்தால் போதும். அடுத்தால எஸ்சி பிரிவில் இருக்கிறவங்களுக்கு 154, அப்புறம் எஸ்சிஏ பிரிவில் இருக்கிறவங்களுக்கு 160, அப்புறம் எஸ்டி பிரிவில் இருக்கிறவங்களுக்கு 156, இப்படி இந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு போன தடவை வந்து வேலை கிடைச்சிருக்குது. அதனால் மேக்சிமம் நீங்கள் ஒரு 250 மார்க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வேலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் யாரெல்லாம் பாஸ் ஆவாங்க, எவ்வளோ மார்க்கு எடுத்தால் பாஸ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 90 மார்க்கு எடுத்தால் தான் அவங்களை பாஸ் லிஸ்ட்லேயே சேர்ப்பாங்க. அப்படியே 90 மார்க்குக்கு கீழே எடுத்தவங்களை வந்து சான்றிதழ் சரிபார்க்க கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க. அதனால் மேக்சிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளவு முடியுமோ அந்த மார்க்கு அதிகமாக எடுத்து நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போவே உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, அதனால் நீங்கள் படித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட எல்லா சான்றிதழ்களையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பேர் மிஸ்டேக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, இன்சியல் மிஸ்டேக்கு, இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் இப்போவே சரி பண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுவும் போக கவர்மெண்ட் நிறைய புதிய ரூல்ஸ் எல்லாம் தடவை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் பண்ணவங்களை வந்து கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க தேர்வு எழுதுறதுக்கே அவங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்மோக் பண்ணுறவங்க, அப்புறம் மதுபானம் அருந்துறவங்க, இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது புது ரூல்ஸு, நல்ல பிரயோஜனமான ரூல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக இருந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு முயற்சியை இப்போ எடுங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். காட் பிளஸ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற இந்த மாதிரி பிரயோஜனமான வீடியோகள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் வேலை கிடைக்க எக்ஸாமில் பாஸ் பண்ண என்னோடய வாழ்த்துக்கள்.